எங்க பார்த்தாலும் எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்களோட டிவோர்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பல பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் டிவோர்ஸ் எதுக்காக அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த வகையில நம்ம ஐஸ்வர்யா அவங்களோட சிஸ்டரான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுமே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து மாத்தினாங்க. ஸோ அதை எல்லாருமே வந்து எப்படி பார்த்தா இன்டைரக்டா ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. அதாவது எப்பவுமே வந்து அப்பா தான் எல்லாமே, சோ அப்பா நம்மள வந்து நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம செல்வராகவன் அவர்கள் நேத்தே வந்து ஒரு போஸ்ட் வந்து ஒன்னு போட்டிருந்தாரு. இவர் எதுக்கு இந்த போஸ்ட் வந்து சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல வந்து போட்டிருக்காரு, சோ ஓகே ஏதோ வந்து டவுனா ஃபீல் பண்ணியிருக்காரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி பலரும் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ புரியல, இப்போதான் புரியுது அப்படின்ற மாதிரி பலரும் வந்து இப்போ அதை வந்து பயங்கரமா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செல்வராகவன் அவர்கள் வந்து என்ன வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார்னா, இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டோவை தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோக்குள்ள வந்து ஸ்கேட், ஆங்கிரி, ஐசோலேட்டட், ஓவர்வெல்ம்ட், வரிட், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அடங்கியிருந்தது. ஸோ அதை போட்டுட்டு தான் இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை நேற்று எல்லாருமே வந்து பார்த்துட்டு என்ன திடீர்னு இப்படிலாம் அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் தனுஷ் அவர்கள் வந்து டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுல இருந்து பல பேருமே வந்து அப்போ புரியல இப்போதான் வந்து புரியுது, ஸோ இதுக்காக தான் நீங்கள் வந்து இப்படி போட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாங்க, நமக்கு வேணா வந்து தனுஷ் அவர்கள் அண்ட் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பிரிஞ்சது இப்போ தெரிஞ்சிருக்கலாம். பட் கன்ஃபார்மாகவே வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவர்களுக்கும் வந்து சரி, சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி, முன்னாடியே இதை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கும். மேபி அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இன்டைரக்ட் போஸ்ட் மூலயமா அதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம செல்வராகவன் அவர்களும் சரி அண்ட் ஐஸ்வர்யா அவர்களும் சரி எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்கக்குள்ளே இருந்த அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது நம்ம பல இடத்துல வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து தனுஷ் அவர்களுமே வந்து அதை பத்தி பல இடத்துல வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் இப்போ நம்ம தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவர்கள் இவங்க பிரியறது எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பெயினை கொடுக்குமோ அதே அளவுக்கு டெஃபினட்டா நம்ம செல்வராகவன் அவர்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பெயினா தான் இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. இது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்களை நினைச்சுதான் பல பேருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போதான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம கடைசியா அவரோட படங்களும் வந்து சரியா போகாம இருந்தது. இந்த நேரத்துல மறுபடியும் இந்த மாதிரி அவங்களோட மகள் வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்க, அதுவும் 18 வருஷம் ஒன்னா இருந்துட்டு இப்போ வந்து டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது அது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அண்ட் நம்ம தலைவர் அவர்களோட ஃபேன்ஸுமே வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்டரை கேட்டு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க நம்ம தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பிரியற அந்த டிவோர்ஸ் நியூஸை கேட்டவுடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.